ஹலோ டீ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழகத்தில் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அரசு அலுவலங்களுக்கும் விடுமுறை அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டை அந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தமிழகத்தில் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பாக அரசு பொது விடுமுறையாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு ஸோ நாளைக்கு விடுமுறை தான் நாளை மறுநாள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய இந்திய திருநாட்டுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதால் அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் வழக்கமான அரசு பொது விடுமுறை அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ஸோ இந்த நான்கு நாட்களுக்குமே தமிழகத்தில் வந்து பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை இது அல்லாமல் பொதுவாக வந்து அரசு அலுவலங்களை பொறுத்தளவுக்கு வந்து சனிக்கிழமை வந்து சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் திறந்துருப்பாங்க அதுவும் ஹாஃப் டே மட்டும்தான் செயல்படும் ஸோ நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக விடுமுறை தான் சில மெட்ரிக் பள்ளிகள் சில தனியார் கல்லூரிகள் வந்து சனிக்கிழமை மட்டும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் வைக்க வாய்ப்புகள் இருக்குது இது அல்லாமல் நாளைக்கே எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் ஸ்கூல் வைக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியலை ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பிரைவேட்டை காலேஜில் படிக்கிறீங்களா இல்லை ஸ்கூலில் படிக்கிறீங்களா இல்லை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் காலேஜில் விடுமுறை கொடுக்குறாங்களா அப்படின்னு கமலில் வந்து பதிவு செய்யுங்க ஸோ எந்தெந்த பள்ளி கல்லூரிகெல்லாம் நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை அப்படின்னு கமலில் வந்து பதிவு செய்யுங்க தமிழக அரசின் சார்பாக ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்து பப்ளிக் ஹாலிடே தான் அதேமாரி வழக்கமான விடுமுறை என்பது சனி ஞாயிறு இது அனைத்து வகை பள்ளிகளுக்குமே பொருந்தும் ஸோ தமிழகத்தில் நாளை முதல் நான்கு நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதை பஸ்ட் தேங்க்யூ